இன்றும் நாளையும் கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயங்கும். அதிகாரி தகவல். கூகுள் நிறுவனத்துக்கு ரூபாய் 1.337 கோடி அபராதம். இந்திய போட்டி ஆணையம் விதித்தது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக ஆர்ஜித சேவை டிக்கெட்டுகள் இன்று ஆன்லைனில் வெளியீடு. சொத்து வரியை அபராதம் இல்லாமல் செலுத்த நவம்பர் 15 வரை கால அவகாசம். 2022 அதிக நன்கொடை வழங்கியவர் ஜிம் நாடார் எவ்வளவு தெரியுமா? சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. இலங்கையின் நன்மைக்காகவே வருமான வரி உயர்த்தப்பட்டு உள்ளது. ரணில் விக்ரமசிங்க. தமிழகத்தில் மூக்கையும் தலையையும் வாயையும் நுழைப்பேன். கவர்னர் தமிழிசை. தீபாவளி கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை ஆகிய 2 கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகிறது. அதாவது மாலை 5 முதல் இரவு 8 வரை 5 இடைவேளையில் இயக்கப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் சேவை 5 குறைவாக நேரத்தில் இயக்கப்படும். அதேபோன் இரவு 10 வரை 5 இடைவெளியில் ரயில் இயக்கப்படுகிறது. எனவே பயணிகள் இதன் அடிப்படையில் தங்களது பயண திட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேற்கண்ட தகவல் மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆண்ட்ராய்ட் செல்போன் குவியல் அமைப்பில் பல சந்தைகளில் கூகுள் நிறுவனம் நியாயமற்ற வர்த்தகத்தை மேற்கொண்டு வருவதாக நுகர்வோரிடமிருந்து புகார் வந்துள்ளன. குறிப்பாக தனது மேலாதிக்க நிலையை தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் குவிந்தன. இது தொடர்பாக இந்திய போட்டி ஆணையம் கடந்த ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த விசாரணையை தொடர்ந்து கூகுள் நிறுவனத்துக்கு ரூபாய் 1.337.76 கோடி அபராதம் தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட காலக்கெடுக்குள் நடத்தியை மாற்றியமைக்குமாறு கூகுள் நிறுவனம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நவம்பர் மாதத்துக்கான அங்க பிரதர்ஷனை டோக்கன்கள் ஆன்லைன் ஒதுக்கீட்டின்படி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இணையதளத்தில் இன்று காலை 10 அளவில் வெளியிடுகிறது. டிசம்பர் மாதத்துக்கான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை மற்றும் சஹஸ்ரா தீபலங்கார சேவை உள்ளிட்ட ஆர்ஜித சேவை டிக்கெட்டுகள் இன்று மதியம் 3 அளவில் முன்பதிவு செய்யலாம். இந்த டிக்கெட்டுகள் இருப்புக்கேற்ப முதலில் முன்பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். டிசம்பர் மாதத்துக்கான ஸ்ரீவாரி ஆர்ஜிதா சேவை டிக்கெட்டுகள் மின்னணு டிப் பதிவுகள் நாளை காலை 10 முதல் கிடைக்கும். முன்பதிவு காலை 10 வரை நடைபெறும். பக்தர்கள் இந்த தகவலை கவனத்தில் கொண்டு அதன்படி தரிசன டோக்கன்கள் மற்றும் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட தகவலை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி கமிஷனர் சுகன்தீப் சிங் பொடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, சென்னை மாநகராட்சி சட்ட விதிகளின்படி ஒவ்வொரு அரையாண்டின் தொடக்கத்திலும் முதல் 15 சொத்து வரி செலுத்தும் சொத்து உரிமையாளர்களுக்கு செலுத்தப்படும் சொத்து வரியில் 5% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 5000 ஊக்குத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. 2022-23 நிதியாண்டின் முதல் அரையாண்டு சொத்து வரி சீராய்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 2 சொத்து வரி பொது சீராய்வின்படி சொத்து உரிமையாளர்களால் கடந்த 1 முதல் செலுத்தப்பட்டு வருகிறது. 18 வரை 5.17 லட்சம் சொத்து உரிமையாளர்கள் நிலுவை இல்லாமல் சொத்து வரியை செலுத்தியுள்ளனர். 2 தொடக்கத்தின் முதல் 15 அதாவது 15/10/2022 சொத்து வரி செலுத்திய சொத்து உரிமையாளர்களுக்கு ரூபாய் 4.67 கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சட்ட விதிப்படி தாமதமாக சொத்து வரி செலுத்தும் சொத்து உரிமையாளர்கள் செலுத்த வேண்டிய தொகையுடன் கூடுதலாக 2% தனி வட்டி அதாவது அபராதம் சேர்த்து செலுத்த வேண்டும்.
சொத்துவரி சீராய்வின்படி உயர்த்தப்பட்ட சொத்துவரியை இதுவரை செலுத்தாத சொத்து உரிமையாளர்கள் தங்களது சொத்துவரி மதிப்பீட்டுக்குரிய உயர்த்தப்பட்ட சொத்துவரியை தனி வட்டி இல்லாமல் செலுத்துவதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் நவம்பர் 15 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே சொத்துவரி சீராய்வின்படி உயர்த்தப்பட்ட சொத்துவரியை இதுவரை செலுத்தாத சொத்து உரிமையாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த மாதம் நவம்பர் 15 தேதிக்குள் சொத்துவரியை செலுத்தி 2% தனி வட்டியை தவிர்க்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இன்டெல்கிவ் ஹெரோன் இந்தியா அமைப்பு உலக பணக்காரர்கள் பட்டியலில் இந்திய நன்கொடையாளர் பட்டியல் போன்றவற்றை வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் 2022 இந்திய நன்கொடையாளர்கள் பட்டியலை தற்போது வெளியிட்டுள்ளது. இதில் இந்தியாவில் சிறந்த நன்கொடையாளராக HCL நிறுவனர் ஹிப் நாடார் தேர்வு பெற்றிருக்கிறார். இவர் ஓராண்டில் ரூபாய் 1161 crore நன்கொடை வழங்கியுள்ளார். இதில் பெரும்பாலான தொகை கல்விக்காக வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது இடத்தை லிப்ரோ நிறுவனத்தின் தலைவர் அசீம் பிரேம்ஜி பெற்றிருக்கிறார். இவர் ரூபாய் 484 crore நன்கொடையாக வழங்கியுள்ளார். முகேஷ் அம்பானி ரூபாய் 411 crore வழங்கி மூன்றாவது இடத்திலும் குமார் மங்களன் பிர்லா குடும்பத்தினர் ரூபாய் 242 crore வழங்கி நான்காவது இடத்தில் உள்ளனர். ஆதித்யா பிர்லா குடும்பத்தைச் சேர்ந்தவர் சுஷ்மிகா புரோடா பாக்ஷி மற்றும் மின்ட் ட்ரீ நிறுவனத்தின் ராதா NS பார்த்தசாரதி ஆகியோர் தலா ரூபாய் 213 crore வழங்கி ஐந்தாவது இடத்திலும் உள்ளனர். அதானி குழுமத் தலைவர் கவுதா அதானி ரூபாய் 190 crore வழங்கி ஏழாவது இடத்தில் உள்ளார். இவர் அதிகமாக பேரிடர் நிவாரணத்துக்கு நன்கொடை வழங்கியுள்ளார். வேதாந்தா நிறுவனத்தின் அனில் அகர்வால் ரூபாய் 165 crore வழங்கி எட்டாவது இடத்திலும் இன்பேசிஸ் நிறுவனத்தின் நந்தன் நிலேகனி ரூபாய் 159 crore வழங்கி ஒன்பதாவது இடத்திலும் எல் அண்ட் டி குழும தலைவர் AM நாயக் ரூபாய் 142 crore வழங்கி பத்தாவது இடத்திலும் உள்ளனர். அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்காளப் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. கிண்டி, மாம்பலம், எழும்பூர், சென்னை சென்ட்ரல், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், புரசைவாக்கம், வளசரவாக்கம் உட்பட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. சென்னை மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்குகிறது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் முக்கியமாக தனிநபர் மற்றும் கார்பெண்டருக்கான வருமான வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாத வருமானம் ரூபாய் 100,000 மேல் கொண்டவர்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ரூபாய் 30 lakh வரை வருமானம் கொண்டவர்களுக்கு ஏற்கனவே வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலை தற்போது ரூபாய் 12 lakh மேல் சம்பாதித்தவரை வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வரியை உயர்த்தும் நடவடிக்கைகளுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் அரசு மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தினர். ஆனால் இந்த வரி உயர்வு நடவடிக்கையை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நியாயப்படுத்தியுள்ளார். நாட்டின் உயர்ந்த நன்மைக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறியதாவது, இலங்கை முதன்மை பட்ஜெட்டில் உபவரி வருவாய் தேவை என சர்வதேச நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இலங்கையின் வருவாயை 8.5% 14.5% GDP உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பான்மை வரி வருவாய் மறைமுக வரி மூலம் கிடைக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் உட்பட பெரும்பாலான குடிமக்கள் மறைமுக வரி செலுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. இலங்கையில் நேரடி வரி வருவாயை 20% அதிகரிக்குமாறு சர்வதேச நிதியம் கூறியுள்ளது. இல்லையென்றால் சாதாரண மக்களுக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளது. எனவே 100,000 மேல் சம்பாதிக்கும் நபர்களுக்கு வருமான வரி விதிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இது குடிமக்கள் மத்தியில் ஒரு முக்கிய கவலையாக மாறியுள்ளது.
இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி தொடர்ந்தாலோ அல்லது மேலும் மோசமடைந்தாலோ நாட்டின் வணிகத்துறை பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் என அமெரிக்கா ஆய்வு நிறுவனம் ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிகரிக்கும் பணவீக்கம், உயர்த்தப்பட்ட வட்டி விகிதங்கள் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் போன்றவற்றால் நாட்டு வர்த்தகத்துறையில் வருவாய் லாபம் மற்றும் பணப்புழக்கத்தை வெகுவாக பாதித்து இருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் பெரும்பாலான அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஊழல்வாதிகளாக இருப்பதாக பிரபல புத்த மத துறவி வரகுடா குணவர்த்தன தேரர் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாட்டுக்கான தங்கள் கடமையையும் அவர்கள் புறக்கணித்து இருப்பதாகவும் தெரிவித்தார். தேசிய சொத்துக்களை பாதுகாப்போம் என்ற வாக்குறுதியின் பேரில் வரும் அனைத்து அரசுகளும் அதற்கு மாறாக சொந்த நலனை கவனத்தில் கொள்வதாகவும் அவர் குறை கூறினார். தெலுங்கானா மாநிலம் கவர்னர் மற்றும் புதுச்சேரி மாநில துணைநிலை கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் 3 ஆண்டுகள் கவர்னர் பணியை நிறைவு செய்துவிட்டு 4வது ஆண்டு பணியை தொடங்கியுள்ள நிலையில் தன்னலமற்ற சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல் என்ற தலைப்பில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியில் கடந்த 1 ஆண்டில் அவர் செய்த பணிகள் குறித்து புகைப்படங்கள் மற்றும் செய்திக்குறிப்புகள் அடங்கிய நூல் தயாரிக்கப்பட்டது. இந்த நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. நூலை கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டார். டாக்டர் சவுந்தரராஜன் முன்னிலையில் வகித்தார். பின்னர் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதாவது, எனது பணியில் நான் யாருக்கும் இடையூறு செய்ததில்லை. ஆனால் எனது பணிகள் இடையூறாக இருப்பது ஆட்சியாளர்கள் சிலர் நேரங்களில் நினைத்து விடுகின்றனர். குடியரசு தினத்தன்று தெலுங்கானா மாநிலத்தில் என்னை கொடியேற்றவிடவில்லை. ராஜ்பவன் வளாகத்திற்குள் நான் கொடியேற்றி கொண்டேன். சில காரணங்களால் என்னை கவர்னர் உரையாற்றவும் விடவில்லை. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எனது பணியை தொடர்ந்து செய்து வருகிறேன். தெலுங்கானாவில் விரட்டிவிட்டார்களா, புதுச்சேரியில் விரட்டிவிட்டார்களா என்று கேட்கின்றனர். என்னை செதுக்கியவர்களை விட ஒதுக்கியவர்கள்தான் அதிகம். தமிழகத்திற்கு வந்தால் அங்கெல்லாம் உங்களை விரட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஏன் மூக்கை நுழைக்கிறீர்கள் என்று கேட்கின்றனர். தமிழகத்தில் மூக்கையும் தலையையும் வாயையும் நுழைப்பேன், காலையும் பதிப்பேன். அதை யாரும் தடுக்க முடியாது. அதேபோல் தமிழகத்தில் தவறு நடந்தால் அதையும் தட்டி கேட்பேன். என்னை அங்கே கொண்டு உட்கார வைக்க வேண்டாம், உங்களோடு உங்களாக இருக்க விடுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. குடியரசுத் தலைவர் வாய்ப்பு வந்தபோது கூட நான் தெளிவாக கூறிவிட்டேன், மக்களோடு மக்களாக இருந்து கவர்னர் பதவியை ஆற்றி வருகிறேன். சுதந்திர தின விருந்தில் கலந்து கொள்ள தெலுங்கானா முதல் மந்திரி வருகிறேன் என்றார். நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் வரவில்லை. வர முடியவில்லை என்று கூறும் அளவிற்கும் நாகரிகம் இல்லை. அரசியல் நாகரிகத்தை கடைபிடியுங்கள். இவ்வாறு அவர் பேசினார்.